எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா 44:24 பிற்பகுதி. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் யார்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 104:24 கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் என்று, பூமி உம்முடைய பொருள்களில் நிறைந்திருக்கிறது என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிறவர் என்றால் எவையெல்லாம் செய்திருக்கிறார் என்று நாம் தியானித்து பார்த்தால், முதலாவது சிருஷ்டிப்பு. ஆதியாகமம் 1:1-27 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது பூமியையும் உள்ளவற்றைகளையும் கர்த்தர் சிருஷ்டித்த விதத்தை அழகாக நேர்த்தியாக உருவாக்கி மனிதனையும் தமது சாயலாக சிருஷ்டித்ததை பார்க்க முடிகிறது. ஆம், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எவைகளை செய்து முடித்தார் என்று பார்க்கும்போது, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட முடியாத, செயல்படுத்த முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய படைப்புகளை ஒருவராய் ஞானமாய் படைத்தார் என்று தாவீது குறிப்பிடுகிறார். ஏசாயா 44:24 தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45:4 உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவர் செய்திருக்கிற காரியங்கள் இவை என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே தேவன் சிருஷ்டிப்பை உலக தோற்றத்துக்கு முன் உலகத்தை உருவாக்கி அதில் வாழும் மனித இனத்தையும் உருவாக்கி நிறைவேற்றி முடித்து விட்டார். எபிரேயர் 1:10-12 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியிலே அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆம், இவையெல்லாம் எதற்காக தேவன் செய்தார்? ஏசாயா 43:7 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று, அவருடைய நாம மகிமைக்காகவே எல்லாவற்றையும் எல்லா கிரியைகளையும் அவர் செய்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா. ரெண்டாவதாக சங்கீதம் 107:9 அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக என்று சங்கீதம் 107:9 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அதிசயங்களை எல்லாம் மனிதருக்காகவே செய்கிறார். ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர், அதிசயமானவைகளை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், மனித மூளைக்கு எட்டாத செயல், எந்த மனிதனாலும் செயல்படுத்த முடியாத விஷயத்தை தான் நாம் அதிசயம் என்று சொல்லுகிறோம். இவை எல்லாம் செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். வேதத்தில் எத்தனை அதிசயங்கள் அவரை நிறைவேற்றி செய்து முடித்திருக்கிறார். செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரெண்டாய் பிளந்தது முதல் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின காரியம் வரைக்கும் வேதத்தில் அநேக அதிசயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனவே. ஆம், சங்கீதம் 105:2 அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். 119:27 உமது கட்டளை வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது அதிசயங்களை தியானிப்பேன் என்றும் தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்காக அதிசயத்தை நம் தேவன் செய்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம் அல்லவா. சங்கீதம் 136:4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று, அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்கிறார். ஏசாயா 46:10 என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த பூமியிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். சங்கீதம் 135:6 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105:3 தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடந்துவிட்ட காரியங்கள், இனி நடக்கப்போகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படியே நடக்கும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா. ஆம், தேவ பிள்ளைகளே, அது மட்டுமா? இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 44:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கியும் உண்டாக்குகிற கர்த்தர் நானே என்று, கர்த்தராகி நானே இவைகளெல்லாம் செய்கிறவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் நான்காவதாக பார்க்கிறோம், அவர் ஆறுதல் செய்கிறவர் என்று. ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார், ஆறுதல் செய்கிறார்.
ஏசாயா 51:3 சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆறுதல் செய்கிறவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். பூமியையும் மனிதனையும் தம்முடைய நாம மகிமைக்காகவே உருவாக்கி கிரியை செய்து முடித்தார். இரண்டாவதாக மனுபுத்திரருக்காக அதிசயத்தை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக அவருக்கு சித்தமானவைகளெல்லாம் அவர் செய்கிறவர் என்றும் அறிந்து கொண்டோம். சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று நம்ம கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம், கலங்காதீர்கள், பழையவைகளை நினைத்து வேதனைப்படாதீர்கள். எதுவாய் இருந்தாலும் இழப்பு, ஏமாற்றம், தோல்விகள், சஞ்சலங்கள், மன வருத்தங்கள் அல்லது பிரிவுகள் எதுவாய் இருந்தாலும் அதை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறார். நாமும் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். புதிய காரியத்தை நம் வாழ்க்கையில் தேவன் செய்யும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.